வணக்கம், இது இஎஸ்ஐயோட 4வது எபிசோட். இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சக ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபேர், ஆல்ட் நியூஸை சேர்ந்தவர். அவரை பற்றி ஒரு ஃபேக் நியூஸ் வந்திருக்கு. அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருது கொடுத்ததுக்கு வந்து நிறைய ஒரு எதிர்வினைகள் வந்துக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இவர் வந்து மருது சகோதரர்களை இழிவாக பேசிவிட்டார். மருது சகோதரர்களை, தமிழர்களின் அடையாளமாக இருக்கும் மருது சகோதரர்களை இழிவாக பேசிய நபருக்கா விருது? தமிழ்நாடு அரசு இதை செய்யலாமா அப்படின்ட்டு பிஜேபியோட முக்கிய தலைவர்களிலிருந்து சின்ன சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் நேற்று ஃபுல்லாகவே இதுதான் டாப்பிக்காக இருந்தது. அவர் என்னதான் போட்டிருந்தார் முதல்ல அந்த ட்வீட்டில்? அந்த ட்வீட்டில் அவர் முகமது ஜுபேர் வந்து ஒரு விஷயத்துக்கு ஃபேக்ட் செக்காக போட்டிருந்தார் அந்த ட்வீட். அந்த ட்வீட்டு எதுக்காகன்னா, கர்நாடகாவில் ஒரு பேனர் வைக்கிறாங்க. பிஜேபி சார்பாக ஒரு பேனர் வைக்கப்படுது மோடி வரும்போது வரவேற்புக்காக. அந்த பேனரில் ஊரி கவுடா, நஞ்சய கவுடா அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ரெண்டு பேர்த்தோட படங்கள் இது தான் அப்படின்னு அந்த ரெண்டு பேர்த்த படத்தை காமிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படம் மருது சகோதரர்களோட படம். ஆமாம், மருது சகோதரர்களோட ஒரு நிகழ்வு. அதுக்கு வந்து பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு மரியாதை செலுத்தியிருந்தார். ஏப்பா, இது உனக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களோட கட்சியில் இருக்கிற அவருக்கு சிடி ரவிக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கிண்டலாக போட்டு ஒரு ஸ்மைலி இமேஜ் வந்து போட்டிருந்தார். இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பாருங்கள் மருது சகோதரர் கிண்டல் பண்ணி ஸ்மைலி இமேஜ்லாம் போட்டிருக்காரு அப்படின்ட்டு வந்து வழக்கம் போல் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரி கவுடா நஞ்ச கவுடா அப்படின்ற கேரக்டர் இருந்ததுக்கு எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களும் கிடையாது. அப்படி ஒரு ஊரி கவுடாவும் நஞ்ச கவுடாவும் தான் திப்பு சுல்தானையே கொன்னாங்க, அசாசினேட் பண்ணதே அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே திப்பு சுல்தானை வச்சு தான் வந்து பயங்கரமான ஒரு நேரட்டிவ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கர்நாடக தேர்தலில் வந்து அது ஒரு முக்கியமான ஃபேக்டர், திப்பு சுல்தானின் ஆதரவாளர்களுக்காக உங்கள் ஓட்டு இப்படின்றது தான் ஒரு முழக்கமாகவே இருந்தது. இது இப்போது வரலாற்று ரீதியாக பார்க்குறோம்ல, இதே மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த இது விஷயத்தை வந்து கேட்டிருப்போம். நம்ம தாஜ்மஹால், தாஜ்மஹால் கட்டின அந்த கட்டிட கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்களோட விரல் எல்லாம் கட்டவரலை மட்டுமா? அது நிறைய இது, எல்லா விரலையும் வெட்டிட்டாங்கன்னு கதை இருக்குது, கட்டவரலை மட்டும் வெட்டிட்டாங்கன்னு கதை இருக்குது. கதை இருக்குது, அந்த அவங்க விரல் எல்லாம் வெட்டிட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு அழகான ஒரு கட்டிடத்தை மறுபடியும் அவங்களோட வாழ்நாளில் கட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக விரலெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்ற விஷயம். இது இப்போயும் வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக இது, இது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்த ஒரு ஒரு ஃபேக் நியூஸ் போல இருக்குது. இன்றைக்கும் அது வந்து பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா ராமர் என்ன இப்படி ஒரு கேப் கொடுக்குறீங்க, நீங்களே கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஏன்னா ராமர் கோயில் கட்டின அந்த அதிகாரி ஊழியர்கள், கட்டிட கலைஞர்கள் இந்த கட்டிட கலைஞர்களுக்கெல்லாம் வந்து மோடி வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதுவே பார்த்தீங்களா, முகலாயர்கள் காலத்தில் எந்த மாதிரி இருந்தது, அவங்களோட விரலை வெட்டி விரலையே வெட்டிட்டாங்க. இங்கே மோடியை பாருங்க, மலர் தூவி மரியாதை செலுத்துறார், இதுதாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி உருட்டு உருட்டுனாங்க. இதுவுமே வந்து முதல் உருட்டு கிடையாது, ஏற்கனவே இதே உருட்டை உருட்டியிருக்காங்க 2022 2 வருஷம் முன்னாடி காசியில் அந்த கோயில் சுத்தம் பண்ணது, காசி விஸ்வநாதர் கோயில் சுத்தம் பண்ணது, காசியவே சுத்தம் பண்ணது. இந்த வேலைக்காக அங்கே இருக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க மேலே மோடி மலர் தூவினார். அப்போயும் இதே கதை பார்த்தீங்களா, மோடி வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. இதுவே வந்து முகலாய மன்னனாக இருந்த ஷாஜகான் என்ன பண்ணார் தெரியுமா, கட்டவரலை வெட்டி விட்டார் அப்படின்னு அப்பயும் அந்த நெரட்டிவ் பயன்படுத்தினாங்க. இது மாதிரி இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நெரட்டிவ் தான். பட் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ஆதாரம் உண்டா அப்படின்னா, அந்த ஆதாரமெல்லாம் எதுவும் கிடையாது. நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் நிறைய வரலாற்று குறிப்புகள் எழுதி வச்சுருக்காங்க. எந்த வரலாற்று குறிப்புலேயுமே, யார் எழுதுனதுலேயுமே இது போன்ற தகவல்கள் இல்லை. இப்போ ராமர் கோயில் அப்படின்னும் போது வழக்கம் போல் இப்போ மீடியாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாட்சைட் மீடியா வழக்கம் அவங்க இஷ்டத்துக்கு உருட்டிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தினமலரும் தினத்தந்தியும் ஆளுக்கு ஒரு ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரப்பியிருக்காங்க ராமர் கோயில் சம்மந்தமாக. ஒன்று வந்து அண்டார்டிகா, அண்டார்டிகாவுக்கு போன தமிழ்நாட்டிலேருந்து அண்டார்டிகா போனவங்க பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் திறப்பு ஒட்டி அங்கே கொடியெல்லாம் வச்சு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு. ராமர் கோயிலின் கொண்டாட்டம் அண்டார்டிகா வரை சென்றது அப்படின்னு தினமலர் வந்து சிலாகிச்சு ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருந்தாங்க ஃபோட்டோவோட. அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது, அது மேலே இருக்கிற ஜெய் ஸ்ரீராம்னு எழுதப்பட்டிருக்கிறது வந்து ஃபோட்டோஷாப் மூலிமா எடிட் செய்யப்பட்டதுன்னு. அவரோட அஃபிஷியல் பேஜில் பார்த்தோன்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க,
அந்த ட்ரிப்பில் எடுத்த வீடியோ, அதில் எவரோ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி பரப்பியிருக்கான், அதை உண்மைன்னு நினச்சி தினமலர் வந்து ஃபேக்காக ஒரு நியூஸ் போட்டாங்க. அந்த ட்ரிப்பில் போன நபரே கூட வந்து ட்ரிப்பில் போனப்போ எடுத்த ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கோயில் திறப்பெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அதே ஃபோட்டோவை ஜெய் ஸ்ரீராம்ன்ற இதை மட்டும் அந்த எடிட்டிங் ஆப்பை வச்சு இன்சர்ட் பண்ணி அவர் அதையும் போட்டிருக்காரு. ஸோ இவங்க இதை மட்டும் எடுத்துகிட்டு அண்டார்டிகாவில் போய் கொண்டாடிய அப்படின்னு போட்டாங்க. அடுத்து வந்து தினத்தண்ணியே அதே மாதிரி புர்ஜ் கலிஃபா கட்டடத்தில் வந்து ராமரோட படம் வந்துருச்சு அப்படின்ட்டு. போன வாரம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற ஒரு மணிக்கூண்டு கட்டடத்தில் வந்து ராமரோட படம் இருந்ததுன்னு சொல்லி உருட்டின்னு இருந்தது. இல்லை அது வந்து காஷ்மீரில் இருந்த அப்படின்னு சொல்லி பரப்பினது, அதுவும் தப்பான ஒரு தகவலாக இருந்தது. இப்போ வந்து புர்ஜ் கலிஃபாவுக்கும் போயாச்சு அங்கே ராமர் ஃபோட்டோ அப்படின்ட்டு, ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. இப்போ வெளிநாட்டு வரைக்கும் போனாங்க இல்லையா இந்த படங்களை வச்சு, வெளிநாட்டிலேருந்து வாழ்த்தெல்லாம் வந்திருக்குது அப்படியும் வந்து ஒரு கதை இருக்குது. இத்தாலி பிரைம் மினிஸ்டர் ஜியார்ஜியா மெலானி அவங்க வந்து மோடி கூட அந்த செல்ஃபி எடுத்ததெல்லாம் கொஞ்சம் வைரலாச்சு. மெலடி மெலடி ஹேஷ்டாக் மெலடி, மெலனியில் இருக்கிற மெலவும் மோடியில் இருக்கிற டியும் எடுத்து மெலடின்னு போட்டெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது அந்த செல்ஃபி வந்தப்போ. அவங்கள பற்றி ஏற்கனவே நிறையா அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு நிறைய ஃபேக் நியூஸ் வந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ வந்து இவங்க ராமர் கோயிலுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க, இந்துக்களே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க, ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பொய் செய்தி. அவங்க இங்கிலீஷ்லேயே பேசலை முதல்ல. எந்த பேஸில் இந்த வீடியோ வந்து ராமர் கோயில் திறப்புக்கு தான் வந்து அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இட்டாலியன் தெரியும்ல அப்படி அப்படின்னு உருட்டுவாங்க. அதை நம்மளும் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம், அது வந்து அவங்க ராமர் கோயிலுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல, அவங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சவங்கலாம் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க, அப்படி நன்றி சொல்லி தான் அந்த வீடியோவை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து அப்படியே போட்டாச்சு. ஏன்னா நமக்கெல்லாம் இட்டாலியன் தெரியாது, நம்மளுமே வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஆப்பெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இவங்க சொன்னதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னே நம்ம தடுமாறி இருப்போம். ஆமாம், இதே மாதிரி ராமர் கோயில் இந்த மறுபடியும் குரங்கு வந்தது, அந்த மாதிரி அனுமார் வந்தார், குரங்குன்னு சொல்லக்கூடாது தப்பு, அனுமார் இல்லைங்க, அது அனுமாரை பற்றி பேசுகிறப்ப அனுமார்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு குரங்கு வந்து கோயிலுக்கு வந்தது, கோயிலுக்கு வந்து தினமும் அந்த கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்தது அப்படின்னலாம் இருக்கிறப்ப அதை குரங்குன்னு சொல்லலாம். அப்படி அனுமார குரங்குன்னு தான் சொல்லக்கூடாது, அது தவறு. குரங்குன்னு வரும்போது குரங்கை சொல்லலாம். இப்போ ஜூவுக்கு போகிறீங்க என்ன சொல்லுவீங்க? குரங்கு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதிலெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, மதத்தை இழிவுபடுத்துவதற்காக ஒரு கடவுளை பார்த்து குரங்குன்னு சொல்கிறது தான் தவறு, தப்பு. ஆமாம், சரி. அப்போ அனுமாரோட கொடி, ம், ஒரு ஆரஞ்சு கலர் கொடியில் வந்து அனுமாரோட படம் இருக்குது, அதை வந்து இந்தியன் நேவி வந்து கடலுக்கடியில் பறக்க விட்டு ஒரு சாகசமெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடலுக்கடியில் ஆனால் பறக்க விட்டு. ஆமாம், அப்படியே நீந்தும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ஆனால் இது வந்து இந்தியன் நேவி எடுத்ததில்லை, இந்தியன் நேவிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் இந்தியன் நேவி தரப்பாக யாரும் எதுவும் பண்ணலை. ஒரு 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 டைவர், தனியார் டைவர், அவர் ஒரு தனிநபர், அவர் எடுத்து போட்ட ஒரு வீடியோவை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கிளைம்ஸ் பண்ணிட்ருக்காங்க. கொஞ்ச நாளில் இந்தியன் நேவி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் தோணுது. ஆமாம், அதெல்லாம் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் தமிழ்நாட்டில் பாருங்கள், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார், திமுக ஆட்சிக்கு வந்தப்புறமா இந்து கோயிலெலாம் இடிக்கப்பட்டுருக்கு. காஞ்சிபுரத்தில் ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு கோயிலை வந்து இடிச்சிருக்கீங்க, இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, இதில் இன்னும் கொடுமையாக இல்லையா? இதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசினாலும் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன், பட் மறுபடியும் சொல்லுவோம். காரணம் என்னென்னா, இது வடநாட்டிலலாம் இப்போ நிறைய பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டிலையுமே நிறைய இது இன்னும் சர்க்குலேஷனில் தான் போய்கிட்டு இருக்குது, வாட்ஸ்அப்லலாம் போய்கிட்டு தான் இருக்குது. இது வந்து முதல்ல 1000 வருஷம் பழைய கோயிலே கிடையாது, 1882 தான் கட்டியிருக்காங்க, இன்னும் 150 வருஷமும் என்னமோ தான். அந்த கோயிலையும் இடிச்சிட்டாங்க அப்படின்னு 10வது பொதுவாக சொல்கிறது வந்து தப்பு. ஏன்னா இது வந்து முதல் மேட்ரு, இது அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இல்லை. இல்லை, ரெண்டாவது இந்த கோயிலை இடித்ததும் அறநிலையத்துறை கிடையாது, இது வந்து ஒரு தனியார் கண்ட்ரோலில் இருக்கிற கோயில், அந்த தனியாரே தான் இடிக்கிறாங்க. அந்த கோயில் மேனேஜ்மெண்ட்டே வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது சிதிலமடைந்து இருக்குது, சில ஆண்டுகளாக வந்து நாங்கள் கும்பாபிஷேகம் கூட நடத்தாமல் தான் இந்த கோயில் இருக்குது, அதனால் இதுக்கு உண்டான உரிய பூஜைகளெல்லாம் பண்ணி இந்த கோயிலை இடிச்சிட்டு பெரிய கோயிலாக இன்னும் நல்ல சிறப்பாக இந்த கோயிலை கட்டணும் அப்படின்றதுக்காக அந்த கோயில் தர்மகர்த்தா உள்ளிட்ட எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கோயில் இடிச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் வந்து தமிழ்நாடு அரசு அந்த கோயிலை இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி போட்டுக்கிட்டுருக்காங்க. வடநாடு எங்கிலும் வந்து தமிழ்நாடை பற்றி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதை வந்து இது இந்துக்களுக்கு எதிரான மாநிலம், வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிரான மாநிலம், இந்தி பேசும் மக்களுக்கு எதிரான மாநிலம், அது மாதிரி பல்வேறு நேரட்டிவுக்கு தமிழ்நாடை வந்து ஒரு வில்லனாக காமிச்சு அங்கே சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இது பயன்படுது வடநாட்டிலலாம். இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னீங்களா, வாட்ஸ்அப்லலாம் கூட ஒன்று கூட பரவிட்டே இருக்குது அப்படின்ட்டு.
வாட்ஸ்அப்பில் எங்களோட ஃபேமிலி குரூப் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு மூச்சு பயிற்சி, இந்த ஏ ஆண்டை வரும்போது நீங்கள் மூச்சை உள்ளே எடுத்தீங்க, உள்ள எடுத்து பி ஆண்டை வரும்போது விட்டீங்கன்னா உங்களோட நுரையீரல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்ததில்லை. ஏன்னா நான் எல்லா ஃபேமிலி குரூப்லேருந்து வெளில போயிட்டேன். நல்ல முடிவு. ஆனால் நம்மளுக்கு கிளைம்லாம் அங்கே வந்து நிறைய கிடைக்கும், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விவேக் காமெடி ஒன்று வரும், மூச்சு இழு நல்லா இழு விட்டுறாத அப்படின்ட்டு, அந்த மாதிரி இழு இழுட்டு ஒரு வீடியோ. அது பார்த்தீங்கன்னா 2020 கோவிட் டைமில் இருந்து சோஷியல் மீடியாலலாம் பரவின ஒரு வீடியோ. அப்பயே வந்து WHO வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் 10 செகண்டோ இல்லை 10 செகண்டுக்கு மேலேயும் மூச்சு இழுத்து பிடிக்கிறதுனால உங்களோட நுரையீரல் நல்லாயிருக்கு, எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, கோவிட் கிடையாது அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது. நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து தெரியும் அப்படின்ட்டு அவங்களோட சோஷியல் மீடியா அவங்களோட வெப்சைட் எல்லாத்துலேயுமே வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் இன்னும் கூட அந்த வீடியோ வந்து வேறு வேறு டெம்ப்ளேட்டில் வந்து பரப்பப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு நல்லது கிடையாது, அது செக் பண்ணுறதுனால நம்ம நுரையீரல் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நீங்களாக முடிவு பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருக்குது நுரையீரல் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னா அதுக்கான டாக்டரை போய் அணுகிறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும். இப்போது ராமர் கோயில் பற்றியெல்லாம் முன்னாடி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம், அதுலேருந்து வேறு பக்கம் நம்ம போயிட்டோம், மறுபடியும் கோயில் மேட்டருக்கே வரணும். ஆனால் ராமர் கோயில் வேண்டாம், பூரி ஜெகநாத் கோயிலுக்கு வருவோம். பூரி ஜெகநாத் கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு வருஷ வருஷம் நடக்கிறது தான், நிறைய பேர் வருவாங்க, லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அங்கே எடுத்த ஒரு வீடியோவை வச்சு இங்கே பார்த்தீங்களா, பாரத் ஜோடோ நியாய யாத்திரா அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு யாத்திரா போகிறாரு, அந்த யாத்திராவில் எவ்வளவு கூட்டம் பாருங்கள் அப்படின்னு காங்கிரஸ்காரர்கள் அந்த வீடியோவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பக்கம் வந்து அந்த மாதிரி, எங்கள் பக்கம் வந்து இது வந்து ராமர் கோயில் திறப்பு அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. எவ்வளோ பாரு, 7.5 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிற்குது, டைம் வேற போட்டிருக்காங்க. மாலை 6 மணிக்கு எடுத்த இந்த புகைப்படம், காலையா மாலை ஏதோ ஒன்று அப்படி போட்டிருக்காங்க. அப்படி டைம்லாம் அக்யூரேட்டாக போட்டிருந்தனும், அப்பா இவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சா, அதுவும் அந்த பூரி ஜெகநாதர் கோயில் அந்த யாத்திரை அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான், அதை வந்து ராமர் கோயில் கணக்குலையும் எழுதியாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கேலோ இந்தியா போட்டிகள் நடந்தது. கேலோ இந்தியான்னா விளையாடு இந்தியா, ஆனால் அது வந்து நாங்கள் இந்தியில் தான் சொல்லுவோம், இந்தியில் தான் அந்த பெயர்கள் இருக்கும். ஒன்றிய அரசு நடத்தும் விழா, அவங்க சார்பாக நடத்தப்படும் விழான்றதுனால கண்டக்ட் பண்ணுறது தமிழ்நாடு, ஆனால் வந்து அதை டைரக்ட் பண்ணுறது வந்து ஒன்றிய அரசு தான். அந்த கேலோ இந்தியா போட்டிகள் வந்து பல்வேறு மாநிலங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இடத்துல நடக்குது, இந்த வருஷம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்தியில் பேர் வைத்த இந்த விழா இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு மாஸ்காட், ஆமாம் ஒரு சின்னம் மாதிரி அதை வந்து வெளியிடுறாங்க. செஸ் அப்போ குதிரை, ஆமாம் தம்பி, அந்த இதுக்கு தம்பி தம்பி குதிரை, இது மனுஷ உடம்பு வேஸ்டி சட்டெல்லாம் போட்டுட்டு கையை மடிச்சுக்கிட்டு நிற்கிறது பார்த்துருக்கோம். அது மாதிரி இப்போ வந்து ஒரு மாஸ்காட் விட்டாங்க, இந்த மாஸ்காட்டுக்கு பேர் வீரமங்கை, வேலு நாச்சியார் நினைவாக அவங்களை கௌரவிக்கப்படும் கௌரவிக்கிறதுக்காக வீரமங்கைன்னு ஒரு மாஸ்காட் விட்டாங்க. மோடி வந்தப்போ அந்த மாஸ்காட்டை பரிசாக கொடுக்குறாங்க, நினைவு பரிசாக. இதை எடுத்து ஒரு ஃபேக் நியூஸ் என்னன்னா கிருஷ்ணர் படத்தை கொடுத்து விட்டார்கள் அப்படின்ட்டு, பார்த்தீங்களா கிருஷ்ணர் கொடுக்குறாங்க. இப்போ கிருஷ்ணர் தான் அடுத்த ட்ரெண்டு, ராமருக்கு அடுத்தது. இப்போ ஏன்னா கிருஷ்ணர் எங்கே பிறந்தாரு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ண ஜென்மபூமி. ஆமாம், கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான தோண்டி எதனா ஒன்று கலவரம் பண்ணி எதனா இடிச்சுட்டு, எதுக்காக கேம் இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து கீழே கோயில் தான் இருக்குதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவன் போய் அங்கே வந்து அடுத்து காசி மத்திரம் தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கேற்ற போல இப்போ அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இப்போ உடனே இடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, காலம்தான் பதில் சொல்லும். இடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது, ஏன்னா நம்மளோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் 24 எலெக்ஷனுக்கு இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக நார்த் இந்தியாவில் இருக்கும், வேலை செய்யும். ஆமாம், அதுக்காக இப்போ இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ராமர் கோயிலை கட்டி முடிச்சாச்சுன்னு ஒரு நரேட்டிவ், அதில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் அவங்களுக்கு அடுத்து. ஆமாம், இப்போ வந்து இப்போ கேன் வெப்பியும் வேறு வருது, இது மாதிரி இன்னும் நிறைய அவங்க ஒரு இஷ்யூ ஒரு நரேட்டிவ் அவங்க எடுக்கிறதில்ல, பல்வேறு நரேட்டிவ் எடுக்கிறாங்க. ஆனால் ஆப்போசிஷனில் வந்து இந்தியா அலையன்ஸ் கோலில் வேற இருக்கும், இன்னும் எந்த விதமான அந்த நரேட்டிவும் கிடைக்கல, எந்த விதமான ஒரு ஐடியாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவை வைக்கிற, பாஜகவை எதிர்க்க போகிறோம் பாஜகவை வீழ்த்த போகிறோம் அப்படின்றத தவிர வேற இந்தியா கூட்டணிக்குன்னு ஒரு ஐடியாலஜிக்கல் இது இல்லை, ஒரு பேஸ் இல்லை. இப்போ திமுகக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சொல்ல முடியுது, இப்போ அந்த ஐடியாலஜியில் எந்த அளவுக்கு இருக்காங்க இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பலருக்கு இருக்கலாம். ஆனால் ஐடியாலஜி டு ஐடியாலஜினா ரெண்டுமே எதிர் எதிர் துருவங்கள். ஸோ திமுகன்ற ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு வேணால் அதை வந்து சொல்ல முடியுதே தவிர, இந்தியா கூட்டணின்னு வரும்போது இந்தியா கூட்டணிக்கு அந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது?
அது மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ ஒரு திமுக ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருந்தாலும் இப்போ சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னாலோ, இல்லை வேறு யாராவது வேறு ஏதாவது இது போன்ற கருத்துக்கள் சொன்னாலோ, அது எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடியாக வருது. ஏன்னா இப்போ மசூதி, இப்போ பாபர் மசூதி இடிச்சுட்டு கட்டினதா எங்கள் ராமர் கோயில் கட்டினதா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு உதயநிதி பேசினதும் அதுவும் ஒரு பேசு பொருளாகுது. ஆமாம், அதை வந்து இந்தியா கூட்டணி அதை ஏற்குதா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வருது. வேற யாரும் அதை வந்து ஆமோதிக்கிறதும் இல்லை. இந்த ராமர் கோயில்ன்றது மட்டும் இல்லை, வேற எது வச்சாலுமே வந்து அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி இருக்கிறப்ப இந்த இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவிழந்தது தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு காமன் மேன் அதை வந்து இன்னும் இருக்கும் நிலைக்கு வரலை. அதாவது பொதுவான பிரச்சனைகளை நோக்கி எல்லாருக்குமான ஒரு தீர்வாக இந்த ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு தீர்வுகளை வந்து அவங்க முன்வைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், இப்போதைக்கு வந்து அதுதான் நிலைமை. மேபி நாளைக்கே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணலாம், பட் ஆஸ் ஆஃப் நவ் எதுவும் நடக்கலை. சரி, வேற எதனா இந்த வாரத்தில் முக்கியமான ஒரு ஃபேக் நியூஸ் உங்கள் சைடில்? ஃபேக் நியூஸ்ன்னா இன்னும் நிறையா இருக்குது, சின்ன சின்னதாக இன்னும் நிறையா இருக்குது. பட்டு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப பிரதானமாக நம்ம இப்போ பேசணும். ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது, சவாலாக இருக்க போகிறது என்னென்னா போலி செய்திகள் தான். அதுலேயுமே வந்து 2 இருக்குது, என்னென்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்டு டிஸ்இன்ஃபர்மேஷன். அது ஒரு பிரிவில் தான் வச்சுருக்காங்க, பட் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம சொல்லணும். மிஸ்இன்ஃபர்மேஷன்றது வந்து ஒரு செய்தி, அது பொய்யான செய்தி. அதை நிறைய பேர் வந்து தெரியாமல் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது பொய்னே அவங்களுக்கு தெரியாது, உண்மைன்னு நம்பிடுவாங்க. இப்போ திருநள்ளாறு கோயில், சனீஸ்வரன் கோயில் மேலே இந்த சேட்டலைட் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் மனப்பூர்வமாக நம்பியே பரப்புனாங்க. அது பொய்னே அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி வர்றதெல்லாம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன்றது வந்து தெரிந்தே பரப்பப்படுவது. இது பொய்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பரப்புவேன். இப்போ பிஜேபிக்காரங்க அந்த ஜுபேர் மேட்டரில் பரப்புனாங்களே, இப்போ அதுலேயுமே வந்து ரொம்ப நுவான்ஸான ஒரு விஷயம் என்னென்னா வந்து அதை உருவாக்கின ஆள், அதை முத முத பரப்பின ஆள் ஐடி விங்கில் இருக்கும் ஒரு நபர் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பொய் தான், இருந்தாலும் நம்ம போடுவோம் அப்படின்னு. அதுவே கீழே கடைமட்டத்தில் இருக்கிற ஒரு தொண்டருக்கு வந்து அதெல்லாம் தெரியுமானு தெரியாது. இப்போ ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே டிஸ்இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் வந்து ஒரு ஆளை பொறுத்து அதை பெர்ஸ்பெக்டிவ் மாறவும் செய்யுது. ஏன்னா வந்து இவர் உண்மையினே நம்பி கூட அதை பரப்பி இருந்திருக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது, நம்பர் 1 பிரச்சனை அதுதான் இருக்க போகுது அப்படின்னு தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சொல்லியிருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள் அப்படின்னாலுமே அது வந்து 5வது இடத்துல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சொசைட்டல் போலரைசேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் போலரைசேஷனும் கூட, இதுவுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 3வது இடத்துல அடுத்த 2 ஆண்டுகள்னால் 3வது இடத்துல அதுதான் இருக்குது, சொசைட்டல் போலரைசேஷன். 10 ஆண்டுகள்னு பார்த்தா 9வது இடத்துல அது இருக்குது. இப்போ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன், போலரைசேஷன் ரெண்டுமே தே ஃபீட் ஈச் அதர். எப்படின்னா இதனால் இந்த மாதிரியான போலி செய்திகளால் சொசைட்டி வந்து பிளவு ஆகுது, போலரைஸ் ஆகுது. சொசைட்டி போலரைஸ் ஆகிறதுனாலையும் நிறையா போலி செய்திகளும் டிஸ்இன்ஃபர்மேஷனும் வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். அதுக்கு நல்லா சூப்பராக ஒரு சார்ட்லாம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, எந்த அளவுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் கோரிலேஷன் இருக்குது அப்படின்ட்டு. இந்தியான்னு பார்த்தாலுமே இந்தியாவில் வந்து இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் நம்பர் 1 பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னதும் மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் தான், பொய் செய்திகள் பரவாயில்ல தான். அப்போ இனிமேல் நம்மளுக்கு வந்து இப்போ வழக்கத்தோட இன்னும் வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேற வரப்போகுது, எலெக்ஷன்னாலையும் வந்து இது இன்னும் அதிகரிக்கும். அதையுமே இந்த கண்டிப்பாக எலெக்ஷன் பற்றின ஒரு மிஸ்ட்ரஸ்டே வந்துடும், ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை, தேர்தல் முறையை பற்றிய ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை, அது கூட இந்த போலி செய்திகள் ஏற்படுத்தும் அப்படின்னும் வந்து ஒரு த்ரெட்டாக தான் போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ இந்த வாரத்தில் வந்த இது ஃபேக் நியூஸ் எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்பைலேஷன் போடுவோம். அடுத்த வாரம் வரும் போலி செய்திகளெல்லாம் அதில் இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்க்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.